யதி எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்பாருமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்க உரைமார்வா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையவானே நிகரிலமரர் முனிக் கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்னில்லாவடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகிலபுவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத ரக்ஷை பூதம்விராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதிப்தே பிரம்மணி ஸ்ரீநிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி ரூபா எம்பருமானாலே மயர்வரம் அதிலும் அருளப்பெற்ற ஆழ்வார்கள் தங்களுடைய திவ்ய பிரபந்தமாகிற பாசுரங்களிலே மங்களாசாசனம் செய்திருக்கின்ற திருத்தலங்களெல்லாம் திவ்ய தேசங்கள் என்று வழங்க பெறுகின்றன அந்த திவ்ய தேசங்களுக்குள்ளே மிகவும் சிறப்பு பெற்ற திவ்ய திருவேங்கடம் என்கின்ற திவ்ய தேசம் விளங்குகின்றது அந்த திருவேங்கடத்தை குறித்து ஆழ்வார்கள் அருளி செய்துள்ள பாசுரங்கள் அவற்றுடைய தான் நாம் திவ்ய பிரபந்தத்தில் திருவேங்கடம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து வருகிறோம் நமக்கு குலசேகர ஆழ்வாருடைய பாசுரங்கள் அனுபவத்திற்கு விஷயமாகின்றன குலசேகர ஆழ்வார் தம்முடைய திவ்ய பிரபந்தங்களிலே மிக அதிகமான பாசுரங்களாலே யாரை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் என்று கேட்டால் அது திருவரங்கனைத்தான் என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் முதல் மூன்று பதிகங்கள் அதாவது குலசேகர ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே முதல் மூன்று பதிகங்கள் முழுவதுமாக திருவரங்கனை குறித்தே அருள் செய்யப்பட்ட ஒரு விசேஷமாகும் ஆனால் நான்காவது பதிகம் அது ஒரே ஒரு பதிகம் மட்டும் குலசேகர ஆழ்வாருக்கு இவருடைய அனுபவம் திருவேங்கடமுடையானுடைய அனுபவம் ஏற்படுகிறது அதற்கு பிறகு ஐந்தாவது பதிகத்திலே அவர் திருவித்துவக்கோடு என்கின்ற திவ்ய தேசத்திலே எழுந்தவர்கள் இருக்கின்ற எம்பெருமானை பத்து பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்கிறார் அதற்கு பிறகு பல பல பதிகங்கள் எல்லாம் விபோவதார அனுபவமாக செய்து பெருமாள் திருமொழி கடைசி திருமொழி பத்தாவது பதிகம் அது ஸ்ரீராமாயண சாரம் என்று சொல்லும்படியாக கதை முழுவதையும் அந்த பத்து பாசுரங்களிலே தெரிவிக்கிறார் குலசேகர ஆழ்வார் ஆனால் அது தில்லை திருச்சித்திர கூட்டம் என்கின்ற திவ்விதேச விஷயமாக அந்த பதிகம் அமைந்திருக்கிறது ஆ ஆழ்வார் மங்களாசாசனம் செய்தது என்று நாம் கொண்டு பார்ப்போமானால் திருவரங்கம் திருவேங்கடம் இந்த திரு வித்துவக்கோடு திரு சித்திரக்கூடம் என்கிற நான்கு திவ்ய இவைகளைத்தான் தம்முடைய பதிகங்களாலே அவர் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் எந்த திவிதேசத்திற்கும் இல்லாத ஒரு பெருமையாக திருவேங்கடத்தை அனுபவிக்கின்ற பொழுது மட்டும்தான் குலசேகர் ஆழ்வார் என்ன அருள் செய்கிறார் என்றால் அந்த திவ்ய தேசத்திலே தனக்கு ஏதாவது ஒரு பிறப்பு வேண்டும் என்ன பிறவியாயிருந்தாலும் பரவாயில்லை அந்த பிறவி திருவேங்கடமலையிலே தனக்கு அமைய வேணும் என்று அந்த திருவேங்கடமலையினுடைய சிறப்பை அந்த ஒரு பதிகத்திலேயே மிக மகிழ்ச்சியோடு சிறப்பாக வெளியிடுகிறார் ஆழ்வார் என்று நாம் அனுபவிக்கலாம் அதிலே முதல் பாசுரத்திலேயே அவர் என்ன பிரார்த்தித்துக் கொண்டார் என்றால் இந்த திருவேங்கடத்தான்தன் கோனேரி வாழும் குருகு என்று திருவேங்கடமுடையானுடைய சுவாமி புஷ்கரிணி என்கிற அந்த திருக்குளத்தின் கரையில் இருக்கக்கூடிய ஒரு குறுகாய் நான் பிறக்க வேண்டும் குருகு என்னால் கொக்கு என்பது போல ஒரு பறவை அந்த பறவையாக நான் பிறக்க வேண்டும் என்று தம்முடைய அந்த ஆசையைத்தான் வெளியிட்டார் அதற்கு உடனே என்ன தோன்றிற்றோ ஆழ்வாருக்கு ஒருவேளை அந்த கொக்கு என்றால் அதற்கு இறக்கை உண்டாகினாலே அது அவ்வப்பொழுது அங்கே விட்டு பறந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு அல்லவா ஒரே இடத்துல இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது அதுவும் சொல்லப்போனால் நிகழ்காலத்திலே நாம் பார்க்கிறோமே சில பறவைகள் கிட்டத்தட்ட பல்லாயிரம் மைல்கள் தாண்டி எங்கெங்கிருந்தோ ஒரு இடத்திற்கு வருகிறது என்று சொல்கிறார்கள் அதாவது பறவைகள் அவர்களுக்கு மறுபடியும் அந்த குறிப்பிட்ட காலம் முடிந்தவுடனே அந்த பறவைகள் சென்று விடுகின்றன மறுபடியும் அடுத்த வருடம் அதே காலத்திலே மறுபடியும் அந்த பறவைகள் இங்கே வருகின்றன என்றெல்லாம் உலகத்திலே நாம் பல விஷயங்களை பார்க்கிறோம் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் பறவைகள் என்கிறது எப்பொழுதும் ஒரே இடத்துல இருக்காது அவைகள் அந்த வருடம் முழுவதும் எங்கே சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கும் அது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு காலத்திலே அது எங்கே போகிறது என்றது அதற்குத்தான் தெரியும் நமக்கு தெரியாது என்று சொல்லிவிடலாம் ஆகினாலே இந்த தன் கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே என்று சொன்னத்தில் கூட ஆழ்வாருக்கு ஒரு சிறு குறை தென்பட்டது ஒருவேளை கோனேரியில் இருக்கிற பறவை அது அந்த கோனேரியை விட்டு அகலவும் கூடுமே ஆயினால அப்படி இருக்கக்கூடாது பின் என்ன வேணும் அந்த கோனேரியிலேயே எப்பொழுதும் இருக்கிறார் போலே இருக்க வேண்டும் என்று அதற்கு ஒரு பிறவி இருந்தால் அதுதான் நலம் என்று நினைத்தார் நல்லது என்று நினைத்தார் அது கோனேரியிலேயே இருக்கக்கூடிய ஜந்து என்னால் என்னவாய் இருக்க முடியும் என்றால் அது மீனாய் இருக்கலாமே என்று ஆழ்வாருக்கு தோன்றிற்று அந்த மீன் என்கிறது கோனேரியை விட்டு அகலாது அல்லவா ஆயினாலே அந்த கோனேரியிலே இருப்போம் மீனாய் பிறக்கும் விதியுடையே நாவேனே என்று இரண்டாவது பாசுரத்திலே ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ வாணாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச்சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையே நாவேனே அழகான பாசுரம் என்ன சொல்கிறார் ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ ஒருவன் நிறைய புண்ணியங்களை பண்ணினானால் அவனுக்கு என்ன கிடைக்கும் அழியாத செல்வம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள் அதையும் தவிர அவனுக்கு சொர்க்கத்திலே போனால் அவனுக்கு அங்கே சொர்க்கத்தில் என்ன அனுபவம் கிடைக்கும் என்று கேட்டால் அறம்பயர்கள் தற்சூழ அறம்பயர் என்று சொல்லுகின்றார் அறம்பயர் என்றால் தேவலோகத்து மாதர்கள் என்று அப்படி ஒரு பொருள் அப்படி கொள்ளலாம் அல்லது சமஸ்கிருதத்தில் சொல்கிற ரம்பா என்று ஒரு தேவலோகத்து கன்னிக்கை இருக்கிறாள் இன்னும் ரம்பா ஊர்வசி என்று அதெல்லாம் பல பேர்கள் உண்டு மிக அழகாக இருப்பார்கள் சொர்க்கலோகத்திலே என்று சொல்லுவது உண்டு அப்படிப்பட்ட தேவ கன்னிகைகளோடு சு கூடியிருக்கும்படியான பேர் எனக்கு கிடைத்தாலும் எனக்கு வேண்டாம் ஆழ்வார் தெரிவிக்கிறார் இங்கே அதெல்லாம் அழியக்கூடிய செல்வம் அது ஆனால் ஒருவேளை அது அழியாத செல்வமாகவே ஆக்கி கொடுத்தாலும் என்ன ஆனாத செல்வம் என்னால் அழியாத செல்வம் என்று சொல்லப்படுகிறது அதுக்கு அழியாத செல்வம் என்பதுதான் பொருள் ஆனால் இங்கே சொர்க்கலோக அனுபவம் என்று சொன்னால் அது அழியக்கூடிய செல்வம் தானே என்னால் சொர்க்கலோக அனுபவம் அழியக்கூடியதான சொர்க்கலோக அனுபவத்தையே அழியாத செல்வமாக ஒருத்தன் ஆக்கி கொடுக்கிறேன் என்று சொன்னாலும் கூட வானாளும் செல்வமும் அதுவும் எனக்கு வேண்டாம் மன்னரசும் யான் வேண்டேன் இந்த பூமியிலே ஆளுகின்ற ஆளுகை இருக்கிறதே இதுவும் எனக்கு வேண்டாம் என்கிற பூமியிலே ஆண்டு கொண்டிருக்கிறார் இப்பொழுது ஆனால் மண்ணரசும் யான் வேண்டேன் பின் என்ன வேணும் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச்சுனையில் தேனார் பூஞ்சோலை தேன் பெருகுகின்ற பூஞ்சோலைகள் அந்த சோலைகளாலே சூழப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல நிறைய சுனைகள் எல்லாம் இருக்கின்றனவா அந்த தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச்சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையே நாவேனு மீனாய் பிறக்க விதி என்னால் அப்படி எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தால் போதும் இப்பொழுதே ஆக வேண்டும் என்பது கூட இல்லை இன்னும் சற்றுன காலம் கழித்து இந்த பிறவி கழித்த பிற்பாடு நீர் திருவேங்கடமலையிலே மீனாய்ப் பிறப்பீர் என்று சொல்லிவிட்டால் அதுவும் போதும் என்கிறார் போலே மீனாய் பிறக்கும் விதியுடையே நாவேனே என்று சொன்னார் ஆழ்வார் அடுத்த கணம் கொஞ்சம் யோதித்தார் திருவேங்கடமலையிலே சுனையிலே மீனாய் பிறந்தாலும் கூட அங்கே நித்தியவாசம் கிடைக்குமா நிரந்தரமாக இருக்க முடியுமா அது ஒரு சந்தேகம்தான் ஏன் சந்தேகம் ஒருவேளை சுனையிலே தண்ணீர் வற்றிவிட்டதானால் அப்பொழுது மீன்கள் என்ன பண்ணும் வேறு இடம் தேடி போக வேண்டி இருக்கும் அல்லது இந்த கொக்கு முன்னால் சொன்னார் குறுகு முதலானவை அந்த மீன்களை உணவாக கொண்டு விட்டால் அப்பொழுதும் திருவேங்கடமலையிலே இருக்க முடியாது ஆகினாலே இவர் என்ன நினைத்தார் ரொம்ப அழகாக வியாக்கியானத்தில் என்ன சொல்லுகிறார் மீன்களை உண்ணுகிற அந்த கொக்காய் பிறந்தாலும் சரி அல்லது கொக்காலே உண்ணப்படுகிற மீனாய் பிறந்தாலும் சரி தமக்கு என்ன வேணும் என்றால் திருவேங்கடமலையிலே வாசம் அது நித்தியமாக இருக்க வேணும் அதுதான் வேணுமே தவிர இன்ன பிறவி என்பது ஆழ்வாருக்கு ஒரு அல்ல என்று இப்படியே வியாக்கியானத்தில் காட்டுகிறார்கள் பார்த்தார் மீனாய் பிறந்தாலும் கூட அது நமக்கு நிரந்தரமான வாசத்தை கொடுக்கும் என்று சொல்ல முடியாது அதனால என்ன பண்ணலாம்னு பார்த்தார் திருவேங்கடமலையிலே எம்பருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறாளோ இல்லையோ அவள் என்ன பண்ணுவான் எம்பருமானுக்கு பட்டில் பாத்திரம் முதலானதெல்லாம் எடுத்துக்கொண்டு கோவில் உள்ளே போவார்கள் அப்படி ஒருத்தனாய் பிறந்து விட்டால் திருவேங்கடமுடியானுடைய அந்தரங்க கைங்கரியம் கிடைக்குமே என்று அடுத்த பாசுரத்தில் அதை தெரிவிக்கிறார் அப்படி பிறக்க கடவேன் என்று தெரிவிக்கின்றார் சடையானமனம் இந்த புகழறிய வைகுந்த மின்வட்டச் சுடராழி வெங்கடக்கோன் தானு முழும் பொன்வட்டில் பிடித்துடனே பின்னிட்ட சடையான் என்றால் அது ருத்ரனை குறிக்கிறது பின்னாலே தொங்கவிடப்பட்ட சடை என்று அப்படி சொல்லலாம் அதாவது பின்ன பின்னப்பட்ட சடை என்று சொல்லலாம் பின்னிட்ட சடையானும் அதுக்கு மேலே பிரமனும் இந்திரனும் தேவர்களிலே முக்கியமானவர்கள் யார் என்று கேட்டால் வேதம் என்ன சொல்லுகிறது சப்ரம்மா சசிவா சேந்திரா என்று மூணு பேரைத்தான் எடுக்கிறது அவர்களில் பிரதானமான மூவர் அந்த மூவரும் இங்கே சொல்லப்படுகிறார்கள் பின்னிட்ட சடையானும் பிறவனும் இந்திரனும் அவர்களெல்லாம் திருவேங்கடமுடையான சேவிக்க வேணும்னு வருகிறார்களாம் அங்கே வருகிற பொழுது என்ன ஆகிறது அங்கே ஏற்கனவே இன்னும் நிறைய பேர் தேவர்கள் அவனை சேவிக்க வந்திருக்கிறபடினாலே இவர்கள் அங்கே துண்ணிட்டு நெருக்கப்பட்டு புகழறியா புகுவதற்கு முடியாத வைகுந்த வாசல் அந்த வைகுந்த வாசல் என்று பெயராம் எங்கே அந்த திருவேங்கடமையிலே எம்பெருமானை சேவிப்பதற்கு இப்பொழுது கூட பொதுமக்கள் எல்லாம் அந்த திருவேங்கடமுறையானை சேவிப்பதற்கு செல்லுகின்ற அந்த வாசலிற்கு வைகுண்டம் என்று தான் பெயர் வைத்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் இந்த தான் என்று நாம் கொள்ளலாம் ஆகா அந்த வைகுந்த நீழ்வாசலில் எப்படி எல்லாரும் பெருமாளை சேவிக்க வேண்டும் என்று நெருக்கி அடித்து கொண்டு செல்கிறார்களோ அந்த நெருக்கி எடுத்துச் சொல்லுகிற கூட்டத்திற்குள்ளே யார் இருக்கிறார்கள் என்றால் பின்னிட்ட அசடையானும் பிரமனும் இந்திரனும் என்று அவர்களெல்லாம் கூட இருக்கிறார்களாம் துன்னிட்டு புகழறிய துன்னிட்டு நெருக்கு பட்டு புகழறிய நீள் வாசல் அந்த வாசல் ஆனால் அந்த வாசல் வெளியானமாக போனால் பெருமாளை சேவிக்கிறதுக்கு ரொம்ப நாழியாகும் நாம் எப்படி போனோம் மகாத்வாரம் என்று சொல்கிறார்களே திருவேங்கடமுடையானுடைய அந்த கோபுரம் இருக்கிறதே அதற்கு அடியிலே இருக்கிற வாசல் அந்த வாசல் வழியாகவே உள்ளே போய் சேவிக்கணும் இந்த நீள் வாசலில் இருக்கிறவர்களும் பெரிய ஒழுங்கு வரிசையின் மூலமாக அந்த வாசல் தான் உள்ளே போகணும் ஆனால் நாம் அப்படி போகாமல் நேரையே போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு நான் திருவேங்கடமுடியானுடைய கோவிலில் அந்தரங்க கைங்கரியம் பண்ணக்கூடிய பரிச்சாரகனாக இருக்கணும் அர்ச்சகனாக இருக்கணும் அத்தியாபகனாக இருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய ஜியர் சுவாமிகளாக இருக்கணும் அப்போத்தானே போக முடியும் ஆழ்வார் அதை பிரார்த்திக்கிறார் இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறார் மின்வட்ட சுடராழி அதாவது அந்த திருவேங்கடமுடையான் அவன் எப்படி எழுந்தவுள்ள இருக்கிறான் என்றால் மின்வட்ட சுடராழி கீழ்ப்பாசுரத்திலே கூனேரி சங்கம் என்று சங்கத்தை சொன்னார் இந்த பாசுரத்திலே மின்வட்ட சுடராழி என்று அவனுடைய சக்கரத்தை சொல்லுகிறார் ஆக வைகுந்த நீள்வாசல் மின்வட்டச் சுடராழி வேங்கடக்கோன் தான் உமிழும் பொன்வட்டில் வேங்கடக்கோன் அவன் தான் உமிழும் என்னால் அவனுக்கு அர்க்கம் பாத்தியம் ஆச்சமநியம் என்றெல்லாம் சமர்ப்பிக்கிற பொழுதோ அந்த ஆச்சமனியம் சமர்ப்பித்த தீர்த்தத்தை சேர்ப்பதற்கு ஒரு வட்டில் வைத்துக் கொண்டிருப்பார்கள் அது ஒரு பாத்திரம் அது அதுக்கு பொன்வட்டில் அது எம்பெருமன் திருவேங்கடமுடியானுடைய ஐஸ்வர்யத்திற்கு எல்லாம் தங்கத்திலேயே அமைந்திருக்கின்றன அந்த பொன்வட்டில் பிடித்து அந்த பொன்வட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒருத்தர் இருப்பாரோ இல்லையோ அவராக நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகிறார் இந்த பாத்திரத்தை பொன்வட்டில் பிடித்து உடனே புகப்பெறுவேனாவேன்னு அந்த பொன்வெட்டிலை பிடித்து கொண்டு நான் புகப்பெறுவேன்னா இவரை யாரும் தடுக்க மாட்டேன் எல்லாம் நம்மையெல்லாம் தடுத்து விடுவார்கள் அந்த வைகுண்ட வாசலில் வந்தால் கூட ஏதாவது காரணம் காட்டி நீ காட்டினா அடையாளட்ட சரியில்லைன்னு சொல்லுவா இல்லை உனக்கு இப்போ உடம்பு சரியாக இல்லைன்னு சொல்லிவிடுவா எதாவது காரணம் காட்டி தடுத்து விடுவா ஆனால் இந்த பொன்வெட்டிலை எடுத்துகிட்டு போனால் ஒத்தரும் தடுக்க மாட்டாளோ இல்லையோ அது எல்லாத்தையும் தவிர்த்து விடும் அதனால் பொன்வெட்டிலை கொண்டு உள்ளே போனால் உடனே எம்பெரு அதுவும் எம்பெருமான் தான் உமிழும் பொன்வெட்டில் என்னால் அது அந்த கைங்கரியம் எம்பெருமான் உமிழுகின்ற அந்த பாத்திரத்தை அதாவது எச்சிலையும் கூட அவனுடைய திருப்பவளத்திலிருந்து ஊறுகின்ற அமுதத்தையும் கூட தாங்குகின்ற கி ஒரு வட்டிலை எடுத்துக்கொண்டு ஒருவன் போகிறான் என்றால் எவ்வளவு நெருங்கின கைங்கரியம் அது திரு திருவரங்கத்திலே ஒன்று சொல்லப்படுகிறது அந்த எம்பெருமான் அவனுக்கு ஒரு வட்டில் வைக்க வேண்டிய இடத்துல வட்டில் இல்லாத போயிட்டு தான் அப்பொழுது ஒரு பெரிய அரசன் அவன் என்ன பண்ணினான் சுந்தரபாண்டியன் என்று ஒரு அரசன் அவன் என்ன பண்ணினான் தன்னுடைய தலையில் இருக்கிற கிரீடத்தை எடுத்து எம்பெருமானுக்கு அந்த வட்டிலாக பிடித்தானான் இது அவனுடைய அகங்காரமற்ற நிலைமையை காட்டுகிறது எம்பெருமான் உமிழ்கிற பொன்வட்டிலாக தன்னுடைய கிரீடத்தையே கவிழ்த்து பிடித்தான் அவனுக்கு எவ்வளவு பெருமை ஆயினாலே இன்னைக்கும் அந்த பாத்திரத்திற்கே சுந்தர பாண்டியன் என்று பெயர் வைத்து விட்டார்கள் திருவரங்கம் பெரிய கோவிலிலே என்று சரித்திரம் சொல்லப்படுகிறது அப்படி நானும் என்ன பண்ணுவானும் பொன்வட்டில் பிடித்து உடனே புகப்பெறுவேன் உடனே என்னால் உடனே நம்மை அனுபவித்து விடுவார்களே அப்படி புகப்பெறுவேன் ஆவேனே என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் நாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தரஜாம முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம்